வணக்கம் சார், உங்களை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுங்க பாபுஜி. அப்புறம் எங்களுக்கு வந்து ஆரானா என்ன, ஆரா என்ன எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம், என் பேர் ஆரா பாபுஜி. நான் அகம் ஆரோக்கிய அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலியமாக ஆராவை பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கடந்த 3 ஆண்டு காலமாக தீவிரமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பல அரிய தகவல்களை உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கோம். ஆறான்ற வார்த்தை தியானத்தில் மேற்கொள்வதற்கு ஆறான்ற வார்த்தை வந்து கேள்விப்பட்டக்கூடிய வார்த்தை. ஆனால் அது உண்மையான ஆறான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ எனர்ஜின்னு சொல்லுவாங்க, உயிர் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு எனர்ஜி. அதே போல் உயிர் ஆற்றல்னு சொல்கிறோம். அதே மாதிரி உயிரற்ற பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு எனர்ஜி வெளியில் வரும். அது வந்து மின்காந்த அலைகள்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்லிட்டு சயின்ஸில் சொல்லுவாங்க. இந்த ஆறாவது வச்சு தான் உலகத்தில் அனைத்துமே பிணைக்கப்பட்டிருக்கு. அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப பிரபஞ்சத்தில் எத்தனை சக்திகள் இருக்கிறதோ அத்தனை சக்திகளும் நம் மனித உடலும் மனதில் இருக்கிறது. இந்த ஆரா அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டோன்னே ஒரு மாடர்ன் வேர்டாக இருக்கு, இப்போ அதை அப்படி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆரானா நம்ம உடலை சுற்றி ஓடக்கூடிய ஒளிவட்டம் சொல்லுவோம். அந்த ஒளிவட்டம் எப்போ பார்க்கலாம், எங்கே பார்க்கலாம், நம்ம பார்த்துருப்போம். நம்ம நிறைய நடைமுறையில் அதை பார்த்துருப்போம். இப்போது சாமி படம்லாம் எடுத்துருக்கீங்க, அது வந்து இந்து சமய சாமி படமாக இருந்தாலும் சரி, இல்லை கிறிஸ்தவர்கள் ஜீசஸோட படமாக இருந்தாலும் சரி, இல்லை இஸ்லாமியரோட தர்காவோட படமாக இருந்தாலும் சரி, அதை சுற்றி அந்த தலையை சுற்றி ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஒளிவட்டம் மாதிரி புகைப்படத்தில் வரைஞ்சிருப்பாங்க, சில படத்தில் வெள்ளை கலரில் வரைஞ்சிருப்பாங்க. இதுதான் ஆரா அப்படிங்கிற ஒரு விஷயம். இது மாதிரி நமக்கும் மனிதர்களுக்கும் ஆரா இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு என்ன நிறத்தில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வானவில் கலரான 7 வண்ணங்களில் பிரதிபலிக்கப்படும், 7 வண்ணங்களும் பிரதிபலிக்கப்படும். சித்தி அடைஞ்சவங்க, ஞானம் அடைஞ்சவங்க, இந்த ரிஷிகள், இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்தில் பெரிய நிலையில் போனவங்களுக்கு மட்டும் வெள்ளை நிறத்துலையும் தங்க நிறம் கோல்டன் ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த ஆரா வந்து மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உலகத்தில் இந்த ஆராவை பயன்படுத்தி நோய்களை வந்து எப்படி கண்டுபிடிச்சி அதை எப்படி களையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு வெளிநாடுகளில். அதில் தான் அதில் வரக்கூடிய மருத்துவத்துக்கு தான் வந்து இந்த ரெய்கி ஹீலிங், பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிற மருத்துவங்கள்லாம் அந்த ஆறாவை பேஸ் பண்ணி வரக்கூடிய மருத்துவங்கள். அதில் அவங்க எந்த ஆறா கலர் கம்மியாக இருக்குது, எந்த ஆறா கலர் அடர்த்தியாக இருக்குது அப்படின்றத வச்சு அவங்க வந்து என்னென்ன நோய்கள் இருக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து இவங்க பிராணிக் ஹீலிங் மூலயமாகவோ இல்லை ரெய்கி ஹீலிங் மூலயமாகவோ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆறா யார் யாருக்கு எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சராசரியாக வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு 2.2 மீட்டர்லேருந்து 2.8 மீட்டர் வரைக்கும் அந்த ஆரா இருக்கும். சில தியானத்தில் ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் செல்பவர்களில் நம்ம வந்து செக் பண்ணோம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 10 மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மாதிரி 100 மீட்டர், 200 மீட்டர், 300 மீட்டர், 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் ஆரா ஓட்டுள்ள ஆட்களும் உலகத்தில் வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வாழ்ந்து முடிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சித்தர்கள் முனிவர்கள்லாம் எடுத்துருப்போம், நம்ம இப்போ அகத்தியராக இருக்கட்டும், இல்லை திருமூலராக இருக்கட்டும், பதஞ்சலி, தன்வந்திரி இந்த மாதிரி சித்தர்கள் இருக்கிறாங்க, ரமண மகரிஷி, புத்தாவாக இருக்கட்டும், ஜீசஸ் கிரைஸ்தாக இருக்கட்டும், இல்லை பாம்பன் சுவாமிகள், இந்த மாதிரி ஜீவ சமாதி வள்ளலார், இந்த மாதிரி ஜீவ சமாதி அடங்கங்களோட ஆறாலும் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸில் இருக்கும் அப்படின்றது தகவல். அதனால தான் அவங்களால ஜீவ சமாதி அடைய முடிஞ்சது. அந்த ஜீவ சமாதி அடையப்பட்ட அவர்கள் மூலயமா தான் அந்த உலகம் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகவாளர்கள்லாம் ஆராய்ச்சியில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளாலையும் நம்மளோட ஆறாவை எவ்வளோ எவ்வளோ அதிகமாக்க முடியுமோ அந்த அதிகமாக்கக்கூடிய தன்மை நம் உடலிலும் நம் மனதிலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கு. அதை நம்ம வந்து உணராமல் இருக்கிறதுனால நம்ம வந்து சில துன்பங்களுக்கோ இல்லை வேலையின் காரணமாக இல்லை குடும்ப பலுவின் காரணமாக நம்ம அதை வந்து பார்க்கறதும் இல்லை, அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை, அதை பற்றி கேள்வியும் படலை. இப்போ அதுக்காக நம்மளுக்கு அகம் ஆரோக்கிய அறக்கட்டளை மூலமாக இந்த விஷயங்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்தில் தான் நாங்கள் பயணிச்சுட்டு வரோம். இந்த ஆறாவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க.
எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு. அதாவது ஜோதிட உலகத்தை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஜோதிட உலகத்துல வந்து நிறைய விஷயங்கள் கணிக்கப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லபடியா நிறைய பேர் கணிச்சுட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்த முன்காலத்துலதான் கணிப்புகள் சரியா இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல வந்து கணிப்புகள் சரியாக இல்லாத ஒரு காரணத்தால அவங்களால அது பண்ண முடியல. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களோட உடல்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒளிவட்டத்தை எவ்வளவு அளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சு, அந்த அளவை வந்து நீங்க இயற்கையாக மேல கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க தியானத்தை முறையாக பயன்படுத்தினால் அது சாத்தியம். அப்படி இல்லை, எங்களால் தியானம் பண்றதுக்கான நேரம் நாங்கள் கொடுக்க முடியல எங்க வேலை காரணமாக அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கற்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராசிக்கல்னு சொல்லுவோம் ஜோதிடத்துல, நவகிரக கற்கள்னு சொல்லுவோம், அதாவது ஜெம் ஸ்டோன்ஸ். இதை வந்து பயன்படுத்தி நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆறாத அதிகப்படுத்தலாம்ன்றது தான் ஒரு எளிமையான விஷயம். இதற்காக தான் அந்த கற்கள் வந்து போடப்பட்டிருக்கு எல்லா நாடுகள்லையும். கிட்டத்தட்ட வந்து இப்போ 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. ஆனால் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த கல்லை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் கல் போட்டிருக்காங்க. பட் அவங்கெல்லாம் வந்து ஜோதிடம் பார்த்து போட்டிருப்பாங்களா அப்படின்னா, மற்ற நாடுகளில் அது கிடையாது. அவங்க எந்த தன்மையில போடுறாங்கன்னா, இப்போ இந்த நோய்க்கு இந்த கல்லை பயன்படுத்தினா நோய் குணமாகும், இந்த நோய்க்கு இந்த நோய் கல்லை பயன்படுத்தினா நோய் குணமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்டை வச்சு அவங்க போட்டுட்ருக்காங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னு நாங்கள் ஆராயும் போது, அந்த கற்கள் இருக்கு இல்லையா, மொத்தத்தில் உலகத்துல பல கோடி கற்கள் இருக்கு. அதுல 140,000 கற்களுக்கு மேல் வைப்ரேஷன் அதிகமா இருக்கக்கூடிய கற்கள் சொல்றாங்க எண்ணிக்கை. அந்த 140,000 கற்கள்ல மேல இருக்கக்கூடிய ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கக்கூடிய கற்கள் தான் அந்த நவகிரக கற்கள் சொல்லக்கூடிய வைரம், வைடூரியம், முத்து, பவளம், பூமேலகம், மரகத பச்சை, இந்த மாதிரி மாணிக்கம், இதெல்லாம் வந்து அதுல வரும். அதுல வந்து டாப்ல இருக்காங்க அவங்க. அந்த தான் நம்ம நவகிரக கற்கள்னு சொல்லுவோம். அந்த கிரக நிலைக்கு ஏற்ற, அந்த கிரகத்துக்கு ஏற்ற வண்ணங்களோட அது உடையக்கூடிய தன்மை வாய்ந்ததுனால அது நவகிரக கற்கள்னு சொல்லுவோம். இந்த கற்கள்ல எது உங்களோட பாடியோட ஆறாவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஆறாவ 2.5 மீட்டர் 3 மீட்டர்ல இருக்கக்கூடிய ஆறாவ குறைந்தபட்சம் 10-15 மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து உயர்த்திக்கலாம். ஏன் அந்த ஆறாவ உயர்த்தணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆறாவ உயர்த்துறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு நிறைய வந்து எதிர்வினை சக்திகள் வந்து நம்ம தாக்கக்கூடாதுன்னு நம்ம ரொம்ப பார்க்குறோம். எந்த ஒரு நெகட்டிவும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. நம்மளோட ஆறா அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளை எந்த ஒரு நெகட்டிவும் நம்ம சீக்கிரமாக தாக்காது, எந்த ஒரு தீய சக்திகளும் நம்ம கிட்ட வராது அப்படின்றதுக்காக தான் இந்த ஆறாவை வந்து அதிகப்படுத்தணுன்ற ஒரு முறையை நாங்கள் சொல்லிட்டு வரோம். இதை வந்து முறையாக நாங்கள் பார்த்து கொடுக்குறோம். அதை பார்த்து நீங்கள் வந்து நிறைய பேர், நாங்கள் 150க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு இந்த மாதிரி முறைகளை சொல்லி அவங்கள சோதிச்சு அவங்களுக்கு உகந்த கற்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு நிறைய பேர் சக்சஸாக இருக்காங்க. அவங்க பலன் அடைஞ்சிருக்காங்கன்ற ஒரு காரணமும் இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாகவும் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல முதல் முறையாக இதை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த சேனலை அணுகி நாங்கள் வந்து ஆறாவை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு ஆறாவை பற்றி ஈஸியாக புரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யார் யாரெல்லாம் ஆறாம் மேட்ச் ஆகுதோ அவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நண்பர்களாக வாழ்நாள் முழுவதும் இருப்பாங்க. இது வந்து நண்பர்களுக்காக மட்டுமல்ல, இப்போ வந்து தொழிலில் வந்து பார்ட்னராக இருக்காங்க, உங்கள் ஆறாவும் அவங்களோட ஆறாவும் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் பார்ட்னர்ஷிப்லேயே வந்து ரொம்ப நாள் வந்து அந்த தொழிலை வந்து பெரிய விருத்தி அறிஞ்சு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அடையலாம். சில பேருக்கு நடுவில் நடுவில் பிரேக் ஆகிடும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆறாம் மேட்ச் ஆகலைன்னா இது கண்டிப்பாக நடக்கும் 100%. அதே மாதிரி திருமணம் ஆக போகிற ஜோடிகள், திருமணம் ஆன ஜோடிகள், இவங்களுக்கும் இந்த ஆறாம் மேட்சானால தான் வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஆறாம் மேட்சிங்கில் தான் அவங்க வந்து அன்யோன்யம் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் மேட்ச் ஆகலை அப்படின்னும் போது நிறைய வந்து இந்த விவாகரத்து விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு உலகத்தில். இது என்ன காரணம்னா, பொருத்தங்கள் நல்லாயிருக்கும், ஜோதிட ராசி எல்லா விஷயத்தையும் தான் அவங்க வந்து பார்த்து தான் இந்த திருமணத்தை ஏற்படுத்தி பண்ணுவாங்க. ஆனாலும் இன்னைக்கு நிறைய விவாகரத்து வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஆறாம் மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் என்ன பொருத்தங்கள் பார்த்தாலும் இது சாத்தியம் தான், 100% சாத்தியம். அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த ராசி இந்த மாதிரி விஷயங்களில் போகாமல் அவங்களோட ஆறாவை நாங்கள் சோதனை பண்ணி இது உங்களுக்கு மேட்ச் ஆவாங்களா, இந்த ஜோடிக்கு மேட்ச் ஆகாதான்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள், இப்போ எதிர்காலம் குழந்தைகளோட வந்து எதிர்காலத்தை வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில்
இரண்டு விஷயங்கள் தான் ஒரு ஒரு குடும்ப தலைவரும் இரண்டு விஷயங்களை பற்றி தான் ரொம்ப சந்திக்கிறாங்க. ஒன்று கல்வி, மற்றொன்று மருத்துவம். இதுக்காக தான் நம்ம நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டுருக்கோம். இதில் கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை 90% மக்கள் படித்த படிப்புக்கு வேலை பார்க்கல அப்படின்றது தான் இந்த ஆராய்ச்சியோட ஒரு திடுக்கிடும் ஒரு தகவலாக இருக்குது. இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை போட்டோம் அப்படின்னா, நீங்கள் கூட சந்திச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கலாம், ஏன் என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. எல்லாரும் பள்ளி பருவத்தில் வந்து அந்த 10வது முடிக்கும் போது நம்ம 10வது எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு என்ன நம்ம பாடத்துக்கு எடுக்கணும் அப்படின்னு 11வது குரூப்பை பிரித்து அப்படி போய் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மதிப்பெண் அடிப்படையிலே போய் காலேஜில் கல்லூரியில் போய் சேர்றது, இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து டிப்ளமாவாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவது விஷயமா இருக்கட்டும், இல்லை மருத்துவமாக இருக்கட்டும், அந்த மாதிரி போய்ட்றோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவங்க எதுக்கு வேலை பார்க்குறாங்க, அவங்க எதில் செட்டில் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இண்டஸ்ட்ரிக்கும் அவங்க படித்த படிப்பும் சுத்தமாக சம்மந்தம் இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் என்பது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பிரளயம். இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் டிசைட் ஆகிருக்கும் அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து கொண்டு போவோம். அது என்னன்றது நம்மளால் உணர முடியாது. சில நபர்கள் வந்து உணரக்கூடிய தன்மை இருக்குது அவங்களுக்கு. அந்த உணர்த்தப்பட்ட தன்மையில் தெரிஞ்ச விஷயங்களை வச்சு சில பேர் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த கல்லூரி படிப்பு முடிக்கும் போது அவங்க வந்து நிறைய விஷயத்தில் போயிட்டு செட்டில் ஆகிடுவாங்க. ஆனால் அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 80% மக்கள் என்ன ஆகிறாங்கன்னா, அவங்களோட ட்ராக், அவங்களோட இண்டஸ்ட்ரியை எந்த வயதில் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 40 வயதுக்கு மேலே தான் அந்த ட்ராக்கே வந்து அவங்களால பிடிக்க முடியுது. அந்த ட்ராக்கில் பிடிச்சவங்க யாருமே வந்து அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த 40 வயசில் பிடிக்கிற ட்ராக்கில் வந்து மாற மாட்டாங்க. அதுதான் அவங்க வந்து செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த 40 வயது வரைக்கும் நம்ம தேடுறோம், நம்ம ட்ராக் எது எதுன்னு தேடி தேடி ஒவ்வொரு இடத்துலையும் போகிறோம், பிரேக் ஆகுது, ஒவ்வொரு இடத்துலையும் போகிறோம், பிரேக் ஆகுது, அந்த 40 வயதுக்கு மேலே நம்ம ட்ராக் கிடைக்குது. இது பிரபஞ்சத்தோட சக்தி. இது 10 வயதுலேயே 12 வயதுலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்த்தக்கூடியது, பிரபஞ்சம் உணர்த்தும். நம்ம அதை வந்து புத்தியை வச்சு நம்ம யோசிக்கிறதுனால அந்த உணர்த்தப்படுற விஷயத்தை நம்ம தவறுதலாக புரிஞ்சு, நம்ம யார் என்ன சொல்கிறாங்களோ, அம்மா அப்படி சொல்கிறாங்க, அப்பா இந்த வழியில் போக சொல்கிறேன், சித்தப்பா இந்த வழியில் போக சொல்கிறேன், மாமா இந்த வழியில் போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட, ஏன்னா நம்ம குழந்தை பருவன்றதுனால நம்ம டிசைட் பண்ண முடியாது, அவங்களோட உந்துதல்களால் நம்ம வந்து ஒரு படிப்பையும் மேற்கொண்டு ஒரு வேலையும் போய் கடைசியில் நம்ம 40 வயதில் வந்து நம்ம மன திருப்தியோடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வரும். இது இயற்கையாக வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 6வது சோதனை மூலமா என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன இண்டஸ்ட்ரியில போய் உங்க வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆக போறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியை பள்ளி பருவத்திலேயே, அதாவது 8வது 9வது படிக்கக்கூடிய மாணவர்களையே வந்து அவங்களை பரிசோதிச்சு அவங்களுக்கு எந்த துறையில போவாங்க அப்படின்றத பரிசோதிச்சு அதுக்கேத்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாம் இப்போ மனசில் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க. ஏன்னா இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, மாணவர்களோட மன அழுத்தத்தில் வந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க, பெற்றோர்களோட பண விரயத்தில் வந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. இந்த விஷயம் நாங்கள் கல்விக்கு பண்ணுறோம். அதே மாதிரி வேலையும் அப்படி தான். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வேலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சுய தொழில் பண்ணலாமா, இல்லை வந்து பெரிய முதலாளி மாதிரி தொழில் பண்ணலாமா, இல்லை வந்து எங்கேயாவது இடத்துல வேலைக்கு போகலாமா அப்படின்ற பல மனக்குழப்பங்கள் இருக்காங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் என்ன நிர்ணயிக்கப்பட்டதோ அதே நடக்கும். இவங்களுக்கு சம்மந்தமில்லாத வேலைகள், சம்மந்தம் உள்ள வேலைகள் எது அப்படின்றதே அவங்களுக்கு புரியாது. அதில் வந்து நம்ம வந்து இப்போ நிறைய பேர் அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நாட்டில் நடக்குது. நிறைய யூபிஎஸ்சி வந்துச்சு, நிறைய டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய இன்ஸ்டியூட் வந்து படிச்சுட்டு இருக்காங்க பசங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து அரசு வேலை இருக்கிறதா அப்படின்றத வந்து நம்ம ஆதார சோதனை மூலியமாக சோதிக்க முடியும். அரசு வேலை இல்லை அப்படின்னா 100% அவங்களால என்ன படிச்சு எழுதினாலும் அரசு வேலையில போய் சேரவே முடியாது. அதே போல சுய தொழில் செய்யறதுக்கு அவங்களால முடியுமா, என்ன இண்டஸ்ட்ரியில அவங்க சுய தொழில் செய்ய முடியுன்றதை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இல்லை, நான் பெரிய முதலாளி, எனக்கு கீழே ஒரு 100-150 பேர் வேலை பார்க்கணும், நான் பொருள் முதலீடு பண்ணி நான் வந்து தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதை உண்மையிலேயே அதை சோதனை மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பெரும் நஷ்டத்துல இருந்து நம்ம வந்து வெளியில வந்துடலாம். இந்த விஷயமும் 6வது சோதனை மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் இப்போ இந்த மாதிரி உங்களோட இதை நான் சொன்னது வந்து முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன மாதிரி கேள்விகள் இருக்கிறதோ, அத்தனை கேள்விகளுக்கும் 6வது மூலமாக சோதனை செய்து அதுக்கான நிவர்த்தியை கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே கொண்டு போகணும் சக்ஸஸ் ரேட்டில் அப்படின்றது தான் எங்கள் அகமரவார கட்டளையோட ஒரு முக்கியமான பங்கு. பார்த்துட்டோம் அவங்களை விட்டுட்டோம் அப்படின்னு கிடையாது, நாங்கள் ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் என்ன விஷயங்கள்லாம் சொல்கிறோமோ அந்த விஷயத்தை கடைபிடிக்கிறாங்களா,
அவங்களோட சக்சஸ் ரேட் உயர உயர தான் எங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும். மற்ற ஜோதிடமுறை மாதிரி வந்து பார்த்துட்டு போறாங்க, அடுத்து அவங்களுக்கு திருப்தி இல்லைனா ஜோதிடரை மாற்றுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, யார் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களோட வளர்ச்சியை நாங்கள் கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த ஆறா சூழ்நிலைன்றது இந்த காலத்தில் சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது, நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது, அனைத்துமே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆறாவது வயசு தானே அத்தனை விஷயங்கள் நடந்திருக்கிறது. அது எல்லாமே வந்து இந்த நவீன உலகத்தில் மறைக்கப்பட்டிருக்கு. அதான் விஷயம். இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய புராதன நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலலாம் இந்த ஆறாவை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன ஒரு என்ன நூல் நான் சொல்லியிருக்கேன், ஔவை எழுதிய ஞான குரல் அப்படின்ற ஒரு நூல் இருக்குது. இதில் என்னென்னா, ஔவையார் ஆத்திச்சூடி தவிர நமக்கு எந்த விஷயமும் நமக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரது இல்லை. ஆனால் ஔவை வந்து 310 குரல் எழுதியிருக்காங்கன்றது ஒரு மறைக்கப்பட்ட ரகசியமாயிடுச்சு. அதில் 310 குரலில் 10க்கும் மேற்பட்ட குரல் ஔவை பிராட்டி வந்து இந்த ஆறா ஒளிவட்டத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து தான் எங்களோட ஆராய்ச்சியை நாங்கள் தொடங்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி அதில் நீங்களும் நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறோம். மேலும் நீங்கள் என்ன தகவல் வேணாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என் பேர் ஆரா பாபுஜி, என்னுடைய நிறுவனம் வந்து அகம் ஆரோக்கிய அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். ஆராவை பற்றி நிறைய பதிவுகள், நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். மேலும் இதை பற்றி உங்களுக்கு நிறைய தகவல்கள் தேவைப்படுது, இல்லை உங்களை நீங்கள் ஆரா சோதனை பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க அக்கம் அருகே அறக்கட்டளை தொடர்பு கொள்ளலாம், என்னையும் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான தொடர்பு எண்கள் வந்து இந்த சேனலில் ஸ்க்ரீனில் கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்து நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், இல்லை வந்து கால் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ சில பேருக்கு சில சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த சோதனை பார்க்கும்போது. இப்போ வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நீங்கள் பார்க்கலான்னு இருக்கீங்க, ஆனால் வந்து உங்களோட மகனோட ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் உங்கள் மகன்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரலை, எனக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு வழி இருக்குது. அப்படி அவங்க வர முடியல அப்படின்னா அவங்களோட புகைப்படத்தை கொண்டு வந்தீங்கன்னா, பாஸ்போர்ட் ஃபோட்டோ, அந்த பாஸ்போர்ட் ஃபோட்டோவில் என்ன ஒரு ஒரே ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அந்த புகைப்படம் எடுக்கும் போது அவங்க கையில் வந்து எந்த ஒரு ஜெம் கற்களும் போடாமல் எடுக்கக்கூடிய புகைப்படம் இருந்துச்சுன்னா, அந்த புகைப்படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில் வந்து பெற்றோர்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கான வாய்ப்பும் இந்த ஆரா சோதனை மூலமாக ஆரா ஜோதிடத்தில் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுக்கும் யோசிக்க வேண்டியதில்லை, நீங்களும் நேரில் வரலாம். புகைப்படங்கள் அனுப்பிச்சினாலும் நம்ம வந்து இதை பற்றி எல்லா தகவல்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் கீழே வரக்கூடிய எண்ணை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் எல்லா மக்களும் வந்து பயன்பெறணும்னு சொல்லிட்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.